இப்போ நம்ம சூப்பரான ஒரு டீ டைம் ஸ்நாக் பார்க்க போறோம். இதுதான் வேர்க்கடலை பகோடா. வேர்க்கடலை பகோடா ஈஸியா வீட்லயே செஞ்சிடலாம். இப்போ எப்படி செய்யறதுங்கறத பார்க்கலாம். இப்போ வேர்க்கடலை இத நல்லா அலம்பிக்கணும். தண்ணி போட்டு தண்ணி விட்டு நல்லா இது மாதிரி அலம்பி வச்சிருக்கேன். இஞ்சி பூண்டு வேணும்னா இதுல இஞ்சி பூண்டை போட்டு பிசறி இப்போ வச்சிடலாம். அதுக்குள்ள இதுக்கு செஞ்சுக்கிற மாவை பார்க்கலாம். இதுக்கு நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, அரை டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, மிளகாத்தூள் காரத்துக்கு தகுந்த அளவு, நான் சின்ன ஸ்பூனால ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன், கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி, கொஞ்சம் பெருங்காயத்தூள், கொஞ்சமா கரம் மசாலா, கொஞ்சமா பிஞ்சா அளவு போட்டா போதும். சாட் மசாலா ஒரு கால் டீஸ்பூன் போடுறேன், அரை டீஸ்பூன் உப்பு போடுறேன். நான் போட்டு இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா கலக்கிக்கணும். கலந்து வச்சிருக்கிற மாவுல இந்த வேர்க்கடலையை போட்டுடணும். கொஞ்சம் ஈரப்பசை இருந்தா தான் ஒட்டணுங்கிறதுனால தான் நம்ம இதை நல்லா அலம்புறோம். பச்சை வேர்க்கடலை தான் போடணும், வறுத்தது போடக்கூடாது. இதை போட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்து விடணும். தண்ணி அதிகம் விட தேவையில்லை, ஒரே ஒரு ஸ்பூன் தண்ணி தேவைப்பட்டால் நம்ம விட்டுக்கலாம். இது மேலே இருக்கிற ஈரமே அதில் நல்லா ஒட்டின்றோம். இதுக்கு கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் தண்ணி தெளிச்சுக்கிறேன். இதில் மாவெல்லாம் நல்லா ஒட்டிக்கும் மேலே. எல்லா பக்கமும் கடலை மேலே கடலை மாவு, இந்த அரிசி மாவு, இந்த காரம்லாம் சேர்ந்து மேலே கலப்படணும். கலந்து வச்சாச்சு. இப்போ எண்ணெய் வச்சுருக்கேன், எண்ணெய் காயட்டும் அடுப்பில். இப்போ எண்ணெய் காஞ்சிருக்கு. இப்போ இந்த மசாலாவில் போட்டு பரட்டி வச்சிருக்கிற வேர்க்கடலையை இதில் போட்டுடணும். அடுப்பு சிம்மிலேயே தான் இருக்கணும். இப்போ தான் உள்ளே இருக்கிற பச்சை வேர்க்கடலை ஆனதுனால உள்ளேயும் கடலை நல்லா கிறிஸ்பாக ஆகணும். சிம்மில் வச்சு கொஞ்சம் நிதானமாக வேக வச்சு எடுத்தால் கடலை பக்கோடா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி இந்த சவுண்டு அடங்கின உடனேயும் நல்லா இந்த கலர் வந்த உடனே எடுத்துடலாம். ரொம்ப சகப்பாக விட வேண்டாம். இப்பயே நல்லா கிறிஸ்பாக சூப்பராக இருக்கும். ரெண்டு நிமிஷத்தில் வெந்துடும். அடுப்பை சிம்மில் வைக்கும்போதே இப்போ இதை வடிகட்டியில் எடுத்து போட்டுடலாம். இப்போது ஈவினிங் ஸ்நாக்ஸ் வேர்க்கடலை பக்கோடா 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடுது. காஃபியோட சுட சுட சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் நின்று தான் அதை வேக வச்சு எடுக்கணும். அப்போ தான் உள்ளே கடலை நல்லா வேகும். கொஞ்சம் ஆறின உடனேமே சாப்பிடுங்க. அப்போ தான் உள்ளே இருக்கிற கடலைக்கு கிறிஸ்பாக இருக்கும். எல்லோரும் நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். பாலாஸ் கிச்சன் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.